நாகப்பட்டினம் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த 23ஆம் தேதி அவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்த 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்த வெளிப்பாளையம் போலீசார் இதுவரை 16 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வெளிப்பாளையம் போலீசார் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தோர் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே சமூகத்தில் பிரச்சினையை தூண்டிவிடும் காவலர்களை கண்டித்தும் காவலர் ரவிச்சந்திரன், வேதகுமார் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அங்கு வந்த டிஎஸ்பி பழனிசாமி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி துறை ரீதியாக விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து மறியல் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விலக்கிக் கொண்டனர். இதில் நாகை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் துரை வைரமுத்து, வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் விஜயராகவன், நகர பொருளாளர் ஜோதி பாசு, நகர துணை செயலாளர் ஜான் கென்னடி, திருமருகல் ஒன்றிய அமைப்பாளர் அரவிந்த் வளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்.